Hi friends, welcome to Madhu Tips. So, in our channel, Lotus Professional Whitening and Brightening Day Cream review. So, we have phyto RX Whitening and Brightening range. So, we have amla, berry, litchi. இந்த மாதிரி நிறைய வந்து இது நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ராக்னஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த சேனலோட ரிவ்யூவை நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 கிராம் வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 545 வருது. இந்த ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு வந்து விட்டமின் சி, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஸ்கின்னோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விசிபிளான நமக்கு ஸ்கின் ஃபேரட் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணும், பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், அன்இவன் ஸ்கின் டோன் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து லைட்டர் ஆக்கிறதுக்கும், ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர்ஃபுல்லான சன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லேருந்து இந்த யூவி ரேஸ், ஸோ இது ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வருது. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஜார் கிளாஸ் மாதிரி வருது, ஒரு கிரே கலர் பிளாஸ்டிக் ஸ்க்ரூ லிட்டோட. அண்ட் அந்த டப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹெவியாக தான் இருக்கும், கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கிங் கிடையாது. அண்ட் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லிட் அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ வந்து லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் நமக்கு என்னென்ன சார் இன்ஃபர்மேஷன்ஸ், லோகோ, இன்க்ரீடியன்ஸோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிட் ஒரு திக்கர் தான் இருக்கும் மற்ற ஒரு சில டே க்ரீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும், லைட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளென்சிங் டோனிங் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே நார்மலாக மசாஜ் மாதிரி கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம ஸ்கின்னில் வந்து குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும், ஒரு க்ளோவும் லைட்டாக நமக்கு ஒரு க்ளோவும் தெரியும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ரொம்ப லைட்டாக இருக்கும், அதே மாதிரி இந்த ஆயிலினஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண மாதிரி ஃபேஸில் வந்துருக்கலாம். ஒயிட்னிங் அண்ட் ப்ரைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளைம் பண்ணியிருப்பாங்க, நல்லா வந்து ஒயிட்னிங் பண்ணோம், நல்லா வந்து ப்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரேக்அவுட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இது வந்து க்ரியேட் பண்ணலை. அண்ட் இதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ், ஒரு க்ளோயிங் லுக் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து SPF 25 நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளைம் பண்ணியிருந்தப்போ இதை வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ப்ரைட்னிங் பண்ண சொல்லிட்டு க்ளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்னிங்க்கு இது வந்து இது எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணல. ப்ரைட்டன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு பண்ண முடியுதோ அதளவுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்டன்டாக ஒரு ப்ரைட்டிங் இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த ப்ரைட்டிங் வந்து இருக்குது. பட் இந்த டே க்ரீம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஃபேரால நமக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது நம்ம ஸ்கின்னுக்கு, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டேன் எல்லாம் இருக்குன்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் ஸ்கின் டோன் உங்கள் ஸ்கின் டோனே உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ப்ராடக்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக அவைலபிளும் கூட நமக்கு லோட்டஸ் ப்ராடக்ட்ஸ். ஆன்லைனில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸுமே நமக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா SPF 25 PA++ இருக்குது. க்ரீமோட கன்சிஸ்டன்சி ஒரு ப்ளஸ் சொல்லலாம், ஈஸியாக நமக்கு அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல், இன்ஸ்டன்ட்டான ப்ரைட்னிங் எஃபெக்ட் நமக்கு வந்து இருக்குது. ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரேடியண்ட்டாக வச்சுருக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து பிரேக்அவுட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் க்ரீசினஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடியான ப்ரைட்னிங் எஃபெக்டோ இல்லை ஒயிட்னிங் எஃபெக்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை க்ளைம் பண்ண மாதிரி. அடுத்து கிளாஸ் அண்ட் டப் பேக்கிங். ஸோ நமக்கு நார்மலாகவே லோட்டஸ் க்ரீம்ஸில் வந்து ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறது இது தான், கிளாஸ் பேக்கிங்கில் நமக்கு இருக்கிறதுனால அவ்வளோவா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு டே க்ரீம் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நார்மல் டூ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக வந்து சூட் ஆகும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அப்படி இருக்கவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கணும், ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கணும், ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.